இந்த கூட்டு களவாணியின் முதலாளித்துவம் என்பது இந்தியாவில் அதிகமாயிருச்சு. வேற நாடுகளாக இருந்ததா இந்நேரம் பிரதமர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். பிரதமர் அவர் போறது என்னுடைய வெளிப்படுத்து. அவருக்கு இருக்கிற அந்த நாடு கொடுக்கிற மரியாதை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார் என்றார். அதை அவர் ஒரு தனிநபருடைய ப்ரொமோஷன் ஏஜெண்டா, ஒரு சேல்ஸ் ப்ரொமோஷன் ஏஜெண்டா எப்படி அவர் மோடி இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கு முன்பாக அதானி வந்து முதல் 10 இடத்துலயே இல்லை. இந்திய பணக்காரர்கள் இப்போ இந்தியாவினுடைய முதல் பணக்காரர், உலகத்தினுடைய பணக்காரர்கள் லிஸ்ட்ல 4வது இடத்துலயோ 5வது இடத்துல இருக்காரு. மிக சீக்கிரத்திலேயே அவர் முதலிடத்துக்கு போயிடுவார்னு சொல்றாங்க. ஆஸ்திரேலியாவில் வந்தது, பங்களாதேஷில் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாகவும் வந்தது, ஸ்ரீலங்காவில் இப்போ வந்திருக்கு. இது வந்து பெரிய பேசுபொருளாகவே இல்லை. திரு மோடி அவர்களை வந்து ஒரு புனித பிம்பமாக, ஊழலுக்கு அப்பழுக்கற்றவராகத்தான் முன்னிறுத்துறாங்க. அந்த விஷயத்தை ஏன் வந்து எதிர்கட்சிகள் கொண்டு போய் சேர்க்க? எல்லா சேனலையும் பாருங்க, கட்டாயம் வலதுசாரின்னு ரெண்டு பேரை ஊட்டியாந்து வச்சிருப்பாங்க. அவர்களெல்லாம் நேரடியாக பாஜகவினுடைய உறுப்பினர்கள், ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள், அவங்க தான் வந்து பேசுவாங்க. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலேயே இந்த சிங்கிள் சோர்ஸ்ன்னு டீலா ராஜேஷ் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. காலத்தில் அந்த சிங்கிள் சோர்ஸ்ன்னு எங்கள் அம்மா சொல்கிற போதெல்லாம் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த குழந்தைகள், இஸ்லாமிய குழந்தைகள், பெண்கள் அவர்கள் கூடி குறுகி போனதை என்னால் பார்க்க முடியும். ஆனால் கோஸ்வாமிக்கு இரவு நேரத்தில் விசாரித்து உங்களுக்கு உடனடியாக விசாரித்து அவருக்கு ஜாமீன் கிடைக்கும். காந்தியை போட்டு தள்ளிட்டாங்க. சோசியலிசம் அந்நிய நாடுகளுக்கு இது ரெண்டும் சேர்ந்த ஒன்று தங்களுடைய கொள்கைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய மோசடித்தனமான மனசு இருக்கு. அண்ணாமலை பேசுறதையே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் எப்போ பார்த்தாலும் என்ன பேசுவாரு, பள்ளத்தை கூப்பிடுவேன், அந்த அந்த மதுரை ஆதீனத்துக்கு பிரச்சனை வந்தா நான் போய் நிற்பேன், அங்கே மத மாத்திட்டாங்க. தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் உச்சத்தில் இருக்கு, பேசியிருக்காரு அவரு. லாக்கப் படுகொலைகள் நடக்குது, பேசியிருக்காரு அவரு. இது நீங்கள் ஃபேசிஸ்டெல்லாம் முதல்ல கை வைக்கிறது வந்து யார் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் கை வைப்பாங்க, ஊடகங்களை கை வைப்பாங்க. வணக்கம் சார். வணக்கம். உள்நாட்டில் வந்து அதானி அம்பானிகளுக்கு ஆதரவாக பாஜக அரசு செயல்படுது அப்படின்னு எதிர்கட்சிகள் ரொம்ப காலமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்க. பக்கத்து நாடான ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, அதானிக்கு லாபி பண்ணாரு திரு மோடி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இது என்ன விவரம் சார்? இது அதாவது ஒரு பவர் பிளான்ட்டை இப்போ நம்ம நாட்டில் மற்றவங்க வந்து பவர் பிளான்ட் போட வருவாங்க. இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி மற்றும் விநியோகம் சம்பந்தமான சட்டத்தை இந்த அரசாங்கம் அதில் நிறையா மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு. இப்போ சமீப காலம் வரை இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தை நீங்கள் வெளிநாட்டுக்கு விற்க முடியாது, வெளிநாட்டில் இருந்து மின்சாரத்தை நீங்கள் உள்நாட்டுக்கு வாங்க முடியாது, இப்போ அப்படி கொண்டு வந்துட்டாங்க. உற்பத்தி பொருள்களில் மட்டும் வெளிநாட்டில் போய் அங்கே தொழிற்சாலை ஆரம்பிக்கிற விஷயங்கள்லாம் இருந்தது போய் இப்போ சேவைத்துறையிலும் பெருமளவுக்கு வர்றாங்க. அப்போ அந்த வகையில் இவங்களுக்கு நிறையா இப்போ எல்லாரும் ரினியூபிள் எனர்ஜியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு மூணு அம்சங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஒன்று ஃபாசில் ஃபியூயல், அதாவது படிம எரிபொருட்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே தாக்கு பிடிக்காது என்பது ஒரு அம்சம். ரெண்டாவது அம்சம் படிம எரிபொருட்களுடைய விலை அதிகமாக இருக்குது. மூணாவது விஷயம் இது வந்து நீங்கள் பசுமூட வாயுக்களை மிக அதிகமாக வெளியே வருது, கிளைமேட் சேஞ்ச் வருது, இதனால எல்லாம் பிரச்சனை என்கிற காரணத்தினால் ரினியூபிள் எனர்ஜியை நோக்கி போகிறாங்க. அப்போ அதில் ஸ்ரீலங்காவும் முயற்சி பண்ணுறாங்க. அதில் இன்னைக்கு பத்திரிகையில் ரிப்போர்ட் ஆகிருக்குது என்னன்னு சொன்னால், இவர் வந்து நிர்பந்தப்படுத்தினார் கொத்தபயா ராஜபக்சேவிடம், இந்தியாவினுடைய பிரதமர் இதை வந்து நீங்கள் வந்து அதானிக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தித்ததாக அந்த துறையினுடைய ஒரு மூத்த அதிகாரி சொல்லியிருக்கார். அப்புறம் கொஞ்சம் கழித்து அந்த நாட்டினுடைய அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து அப்படியெல்லாம் செய்யலைன்னு சொல்லிட்டு இவரும் பின்னால் நான் அந்த சென்ஸில் சொல்லலைன்னு சொல்லியிருக்கார். ஆனால் இதை அவ்வளவு எளிதாக சொல்லிவிடுகிற விஷயம் கிடையாது. அவர் பார்லிமெண்ட்ரி கமிட்டி முன்னாடி வந்து இந்த வீடியோ வாக்கு மூலமாக கொடுத்துருக்காரு. எனவே பார்லிமெண்ட்ரி கமிட்டி முன்னால் நீங்கள் எப்போதுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம கூட சொல்லுவோம்ல ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி நீங்கள் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்.
ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு யாரை வேணாலும் விசாரிப்பதற்கும் அவங்கள சம்மன் பண்ணுறதுக்குமான அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு. எனவே அதில் பெரும்பாலும் பொய் சொல்கிற வழக்கம் கிடையாது. எனவே இவர் அப்படி ஒரு ஃபோரத்தில் சொன்னவர் தற்செயலாகலாம் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் இந்த இருதரப்பு உறவுகள் சிக்கலாக இருக்கிறதுனால அவங்க பின்னால் அவங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் சொல்கிறது வழக்கம்தான் வச்சுக்கோங்க. டிப்ளமேட்டிக் சேனலில் பொய்யை உண்மையாகவும் உண்மையை பொய்யாகவும் சொல்வது பல நேரங்களாக நடந்து கொண்டே இருக்கு. பட் பிரச்சனை என்னென்னா, ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு நிறுவனத்தினுடைய ப்ரொமோஷன் ஏஜெண்டாக சேல்ஸ் ஏஜெண்டாக செயல்படுவது என்பது இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் இல்லையா? கடந்த காலத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது அங்கே உள்ள மைன்ஸை நிலக்கரி சுரங்கத்தை விலைக்கு வாங்குவதற்கு 7,000 கோடி ரூபாய் கடன் கொடுக்க நிர்பந்தித்தார். கடனும் கொடுத்துட்டாங்க, சாங்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த பேங்க் வந்து முடியாதுன்னு சொல்லி அவங்களை நிர்பந்தப்படுத்தி சாங்ஷன் பண்ணி இது வெளியே வந்த பிறகு அதை ரத்து பண்ணாங்க. இப்படி ஒன்று வந்திருக்கிற போது அவர் இதை செய்திருக்கிறார். இப்போது என்ன கேள்வி வருதுன்னா, இப்படி வேறு நாடுகளாக இருந்திருந்தால் இந்நேரம் பிரதமர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ஒரு பிரதமர் அவர் போகிறது என்னுடைய வழிபடுத்து, அவருக்கு இருக்கிற மரியாதை நான் அளித்த வாக்கின் காரணமாக, அவருக்கு இருக்கிற அந்த நாடு கொடுக்குற மரியாதை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார் என்பதற்காக, அதை அவர் ஒரு தனிநபருடைய ப்ரொமோஷன் ஏஜெண்டா ஒரு சேல்ஸ் ப்ரொமோஷன் ஏஜெண்டா எப்படி அவர் கலந்து கொள்ள முடியும்? இது வந்து இந்தியாவிலேயும் எல்லாரும் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறுவனங்கள் பக்கம் நின்று பேசுறது அதுதான் பெரும்பாலான அரசாங்கங்கள் செய்து கொண்டு இருக்கின்றன, பல அரசியல் கட்சிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கேயாவது மக்களுக்கு நன்மை செய்வதாக அவங்க தோற்றம் காட்டுறது என்பதை எதோட சேர்ந்ததுன்னா, அதனாலதான் நாங்கள் முதலாளித்துவ கட்சிகள்னு அவங்கள வகைப்படுத்துறோம். கம்யூனிஸ்ட்கள் சொல்லும்போது பல பேர் கூட அதென்ன எல்லாத்தையும் சொல்லிட முடியும். ஆனா இந்த நேரத்துல தான் நீங்க ஒண்ணு யோசிக்கணும், இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்த ரகுராம் ராஜன் ஒரு பேப்பர், அவருடைய புத்தகம் வந்திருக்கு, முதலாளிகளிடமிருந்து முதலாளித்துவத்தை காப்பாற்றுவது. இந்த கூட்டுக்களவாணி முதலாளித்துவம் என்பது இந்தியாவில் அதிகமாயிருச்சு, சில பேருக்கு மட்டும் கொடுப்பது என்பது இது வெறும் ஒரு பேச்சு, ஒரு வாய்ச்சவடாலும் நினைக்காதீங்க. மோடி இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கு முன்பாக அதானி வந்து முதல் 10 இடத்துலயே இல்லை இந்திய பணக்காரர்கள் பற்றியது. இப்போ இந்தியாவினுடைய முதல் பணக்காரர் அவர், உலகத்தினுடைய பணக்காரர்கள் லிஸ்ட்ல 4வது இடத்துலயோ 5வது இடத்துலயோ இருக்காரு. மிக சீக்கிரத்திலேயே அவர் முதலிடத்துக்கு போயிடுவார்னு சொல்றாங்க. 2021-22 அவருடைய ஒரு நாள் சராசரி சொத்து மதிப்பு உயர்வின் அளவு 1,002 கோடி ரூபாய். கணக்கில் வச்சு, இந்த காலம் என்பது தொழிற்சாலைகளில் உற்பத்தி இல்லை, வியாபாரம் பெருமளவுக்கு படுத்து போயிருந்தது, இந்த காலத்தில் வந்தது. இப்போ என்னன்னா, இது முழுவதும் இந்தியாவினுடைய பொதுத்துறை சொத்துக்களை வரியை அதே போல வங்கிகளில் இருக்கக்கூடிய பணத்தை அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் மடமாற்றம் செய்கிறாங்க. இப்போ ஏழைகளுக்கு நீங்கள் ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 75% கிராமப்புறம்னா, நகர்ப்புறம்னா 50%. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை, நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்தீங்கன்னா, இந்த மண்டே பெட்டிஷன் போது நான் ஒரு மாவட்டத்தில் கேட்டேன், வர்ற பெட்டிஷனில் எல்லா நாளும் வர்ற பெட்டிஷன், அதாவது எல்லா மண்டேயும் வர்ற பெட்டிஷன், கிரீவன்ஸ் டேக்கு வர்ற பெட்டிஷனில் எல்லா நாளும் ஏதாவது ஒரு பெட்டிஷன் இருக்கும்னா அது எது அப்படின்னு கேட்டேன். அது ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய NPHHS PHHSன்னு மாத்திரத்துக்கு வராங்க, நான் பிரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு கார்டை பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுன்னு மாற்றுறதுக்காக வராங்க, அதுதான் நிறையா வருதுன்னு சொல்லுவாங்க. இதில் சலுகை காட்ட விரும்பாத ஒரு பிரதமர், ஆனால் அவர் வந்து உங்கள் 2014 தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க, NPA நான் பெர்ஃபார்மிங் அசட் வாராக்கடனை நாங்கள் குறைக்க போகிறோம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த காலத்தில் வாராக்கடனின் அளவு அதிகமாகி அதையெல்லாம் தள்ளுபடியும் செய்திருக்கிறார். இது எல்லாமே அப்போ என்னன்னா, இந்தியாவினுடைய இந்திய மக்களுடைய வரிப்பணத்தையும் இந்திய வளங்களின் மூலமாக கிடைக்கிற பணத்தையும்
அவர்கள் இதுவரையிலும் அதானிக்கு சேனலைஸ் பண்ணது மாதிரி இப்போ வெளிநாட்டில் இவருக்கு இருக்கிற ஒரு, அதாவது நம்ம நாடு ஒரு பெரிய நாடு என்கிற முறையில் சில உதவிகள் செய்வோம் அப்படின்னு சொல்லி உதவிகள் செஞ்சு அது யாரோட உதவி, நம்ம வரி பணம் தான், அதை காரணம் காட்டி இதை மடமாற்றம் செய்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டியது. அதாவது இப்போ 8 ஆண்டுகளில் இந்த குற்றச்சாட்டு வர்றது இது முதல் முறை கிடையாது. நீங்களே சொன்னது போல் ஆஸ்திரேலியாவில் வந்தது, பங்களாதேஷில் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாகவும் வந்தது, ஸ்ரீலங்காவில் இப்போ வந்திருக்கு. ஆனால் இது வந்து பெரிய பேசுபொருளாகவே இல்லை. அவர் இன்னமும் திரு மோடி அவர்களை வந்து ஒரு புனித பிம்பமாக, ஊழலுக்கு அப்பழுக்கற்றவராகத்தான் முன்னிறுத்துறாங்க. அந்த விஷயத்தை ஏன் வந்து எதிர்கட்சிகள் கொண்டு போய் சேர்க்கல? இப்போ ரஃபேல எதிர்கட்சிகள் பேசிச்சு. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, ஆக்சுவலாக வந்து போஃபோர்ஸ் ஊழல் இந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் என்றாமும் சித்ரா சுப்பிரமணியமும் அதில் ஒரு பெரிய பங்களிப்பை செய்தாங்க, ரிசர்ச் பண்ணாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு பத்திரிகைகள் மிரட்டப்பட்டு கிட்டத்தட்ட அவர்களுடைய கைப்பாவையாகத்தான் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னால் தமிழ் தொலைக்காட்சி உள்ள பேசுகிறேன், பாஜகவினரும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு வர்றதில்லை, நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் எல்லா சேனலையும் பாருங்கள், கட்டாயம் வலதுசாரின்னு 2 பேரை போட்டியாந்து வச்சுருப்பாங்க. அவர்களெல்லாம் நேரடியாக பாஜகவினுடைய உறுப்பினர்கள், ஆர்எஸ்எஸ் உடைய உறுப்பினர்கள், அவங்க தான் வந்து பேசுவாங்க. என்னோடய க்வெஸ்சன் என்னென்னா, அஃப்கோர்ஸ் ஒரு விவாதத்தை ஒரு சைடு ஆட்களை மட்டுமே வச்சு நடத்த முடியாது. ஆனால் எதற்காக தவறாமல் 2 பேரை அவர்கள் உத்தரவாதப்படுத்துகிறார்கள் என்கிற கேள்வி இருக்கு. இது நான் வந்து எந்த காரணமும் இல்லாமல் வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் டைம்ஸ் நோம் உரிய காலத்தில் தலையிட்டு இருந்தால், இன்னைக்கு நீங்கள் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம், இப்போ சில நேரங்களில் நம்ம வந்து இந்த விஷயத்தை பேசுவோம், இப்போ எங்களை மாதிரியான ஆட்கள் பேசும்போது சொல்லுவோம் இதை அனுமதிக்காதீங்க அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி அனுமதிக்கலை, அவங்க தடுக்கலை. இதில் ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலேயே இந்த சிங்கிள் சோர்ஸ்னு பீலா ராஜேஷ் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனுடைய வழி அவங்களுக்கு தெரியாது. பாரதிதாசன் பாட்டில் ஒன்று வரும், சிரமறுத்தல் வேந்தருக்கு பொழுதுபோக்கும் சிறிய காதை, நமக்கெல்லாம் உயிரின் காதை, தலையை கொய்ந்துட்டு வா அப்படின்னு பாண்டிய மன்னன் சொன்னாங்கிறதோ, அல்லது இந்த கதையில் சொல்றது மாதிரி சிரமறுத்தல் அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம், எனக்கு அந்த காலத்தில் அந்த சிங்கிள் சோர்ஸ்ன்னு இந்த அம்மா சொல்கிற போதெல்லாம் அந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த குழந்தைகள், இஸ்லாமிய குழந்தைகள், பெண்கள், அவர்கள் கூடி குறுகி போனதை என்னால் பார்க்க முடிந்தது. அப்போ மீடியாவுக்கு அந்த ரோல் இருக்குது, அந்த மீடியாவை இவங்க கையில் வச்சுருக்காங்க. இது ஒன்றும் இவங்க கண்டுபிடிச்சதில்லை. இது எல்லா ஃபேசிஸ்டிக் நேச்சர் இருக்கவங்களுக்குமான இயல்பு. அதனால தான் ஹிட்லர் பொய் சொல்வதற்கு என்று ஒரு மந்திரியை வைத்திருந்தான், கோயபல்ஸ். ஆனால் அவன் ஒரு ஆளுக்கு அந்த வேலையை கொடுத்துருந்தான். இப்போ இவங்க எல்லாரும் அதை பண்ணுறாங்க. அதுதான் நீங்கள் வந்து மீடியா முழுவதையும் கையில் வச்சுருக்கிறதுனால அவர் நேரடியாக மீடியாவை சந்திக்க மாட்டார். ஆனால் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னால் நீங்கள் மன்மோகன் சிங்கை மன்மோகன் சிங்னு சொன்னார் கிண்டல் பண்ணுறதுக்காக. அவர் வந்து இன்ஃபேக்ட் அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பார், பேசுவார், ஆனால் அவருடைய சவுண்டு வந்து பெருசாக இருக்காது. ஆனால் அவர் மன்மோகன் சிங்னு இவர் கிண்டல் பண்ணார். ஆனால் இவர் ஒரு தடவை கூட பத்திரிகைகளை சந்திக்க மாட்டார், பத்திரிகைகளை அவர் பிடியில் வைத்திருக்கிறார். இதுவும் அவங்களுடைய டிஎன்ஏல இருக்க விஷயம், மறந்துடாதீங்க. அதாவது பிளிட்ஸ்னு ஒரு பத்திரிகை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 70களில் ரொம்ப பிரபலம். அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அது பிளிட்ஸ் தான், கரஞ்சியா நடத்திட்டு இருந்தார், ஆசிரியராக இருந்தார். அப்போதான் இவங்க முத இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது ஜனசங்கத்துக்கு. நாம எவ்வளவு நாளா இருக்கோம், ஆனா விடுதலை போராட்டத்துல நம்மளை கலந்து கொள்ளலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஆரம்பிச்சவங்க ஆர்எஸ்எஸ். அதனால வாஜ்பாய் தான் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார்னு ஒரு கதையை இவங்க ஒரு நோட்டீஸ் போட்டு விடுறாங்க, அதை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணார். அந்த பத்திரிகையை ஒழிச்சான். உங்களுக்கு அமித்ஷா வந்து போலி என்கவுண்டர்கள் நடத்தினார் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கெல்லாம் போனார். நம்ம ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சதாசிவம் தான் அவரை
காப்பாற்றி விட்டார், அவரை வெளியே விட்டது சரிதான்னு சொன்னார். அதுக்காக தான் அவர் கேரளா கவர்னர் ஆனார். அந்த வழக்கை வெளியே கொண்டு வந்த ராணா அயூப் இப்போ இந்தியாவில் இல்லை. ஒரு பெண் பத்திரிகையாளர், அவங்க எழுதிட்டு இருந்த தெஹல்கா பத்திரிகை இப்போ இல்லை. தருண் தேஜ்பால் இப்போ எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆஜ்தக் வந்து ஒரு தடவை வந்து பெண்களுக்கு நாங்கள் கிராமப்புறத்தில் அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம், இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி இவர் மன் கி பாத்தில் ஒரு விஷயம் பேசினார். ஒரு ஊர் பேரை சொல்லி நரேந்திர மோடி, அந்த ஊரில் இருக்க பெண்கள்லாம் வந்து நான் கேட்டேன் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறி இருக்குது, எங்கள் இந்த அரசாங்கம் வந்த பிறகு எங்கள் வருமானம் ரெண்டு மடங்கு ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்த ஆஜத பத்திரிகையினுடைய ஆசிரியர் வந்து உடனே ஒரு ஆள் அனுப்பி அந்த அம்மாட்ட நேரடியாக பேட்டி கண்டாங்க, எப்படி உங்களுக்கு ரெண்டு மடங்கு ஆச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அவங்க நாங்கள் இல்லை அந்த அதிகாரி சொல்ல சொன்னாலும் சொன்னேன்னு சொன்னாங்க, அவரை சேக் பண்ணிட்டாங்க. நீங்க இந்த மாதிரி நீங்க நான் நூற்றுக்கணக்கான விஷயங்களை சொல்ல முடியும். தௌலன் சிங்கோட மகனை இவங்க எப்படி விரட்டினாங்கன்னு தெரியும், பாஸ்போர்ட் கொடுத்தாங்க. இந்தியாவில் இப்படி ஏராளமான விஷயங்கள் நீங்க சொல்லிட்டே போக முடியும். நீங்க வந்து பெகாசஸ், அதுல நிறைய பேர் உணவு வார்க்கப்பட்டவர்களில் நிறைய பேர் யாருன்னு நீங்க பத்திரிகையாளர், ஏன் பத்திரிகையாளர்களை அவங்க புரி வைக்கிறாங்க? தகல்கா பத்திரிகையோ பிளிட்ஸோ என்ன நடந்ததுங்கிறது வேற விஷயம். ஆனா இப்ப நேரடியா அடிக்கிறது உதைக்கிறது, ஜெயில இருக்கிறதுல எவ்வளவு பேர் இருக்காங்க? ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல, பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல 150 நாட்ல இந்தியாவினுடைய நிலைமை எங்கே இருக்கு? 150வது இடத்துல இருக்கு. நீங்க உலகத்தின் பெரிய டெமோக்ரஸின்னு நீங்க வந்து நீங்க உங்க முகத்துல எழுதி ஒட்டிக்கிறீங்க, பெருசாக எழுதி ஒட்டிக்கிறீங்க. நீங்கள் சீனின்னு சின்னதாக எழுதினாலும் சரி, சின்னோண்டு ஒரு சீனியினுடைய கிராமம் கிடைச்சாலும் அது இனிக்கும். ஆனால் சீனின்னு எவ்வளவு பெருசாக எழுதி வச்சிருந்தாலும் அது ஒன்றும் இனிக்காது. நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்க வேலை அதுதான். எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், அது வந்து ஃபோர்த் எஸ்டேட்னு சாதாரணமாகலாம் சொல்லலை. கோயங்காவை பற்றி இப்போ சமீபத்தில் இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், நம்ம அருண் சொல்லி. இவருக்கு கமிஷனர் ஆஃப் லாஸ்ட் காசஸ்னு தலைப்பு வச்சு அந்த புத்தகம். இவருக்கு அந்த பட்டத்தை அவர் கொடுத்தார். எப்படியெல்லாம் இவரை நெருக்கடி கொடுத்தாங்க, காங்கிரஸ் நெருக்கடி கொடுத்தது, சஞ்சய் காந்தி நெருக்கடி கொடுத்தார், யாரெல்லாம் வந்து பார்த்தாங்க, அவர் நிறைய பேசியிருக்காரு அந்த புத்தகத்தில். பட் குவஸ்டின் என்னன்னா, இது எல்லா ஆட்சியாளர்களும் பண்ணுவது, ஆனால் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய விசேஷமான தன்மை என்னன்னா, இவங்க அதை மட்டும்தான் பண்றாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணி எதுவும் வர முடியாதுங்கிற நிலைமை, அவங்களுக்கு வந்து விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இதை செய்கிறவங்களுக்கு அர்ணாப் கோஸ்வாமிக்கு இரவு நேரத்தில் விசாரித்து உங்களுக்கு உடனடியாக விசாரித்து அவருக்கு ஜாமீன் கிடைக்கும். நீங்கள் அதை கவனத்தில் வச்சுங்க. நீங்கள் சித்தி கப்பன் வந்து ஒன்றும் பண்ணலை, ஹாத்ரஸ் சம்பவத்தை எழுதுறதுக்காக போனார், இன்னும் வெளியே வரலையே, ஜாமீன் கிடைக்கல உங்களுக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கு நேச்சர். எதிர்கட்சிகள் சொல்கிறது வெளியே வர்றதே கிடையாது. நான் என்ன கேட்குறேன், எத்தனை பத்திரிகைகள் நீங்கள் வந்து நேற்று வீட்டை இடிச்சது இது தப்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க, எமர்ஜென்சியை எதிர்த்து கூட வெறும் கருப்பாக இதை பூசி கொடுத்தவங்க உண்டு. எதுவுமே எழுதாமல் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க உண்டு. நீ இந்த இடம் வந்து நாங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை எழுதணும்னு நினைச்சோம், ஆனால் அரசு அனுமதிக்கலை. நீங்கள் விரும்புகிற உங்கள் பிரச்சனையை அச்சடித்ததாக நினைத்து வாசித்துக் கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் செய்ய முடியுது, நீங்கள் அப்படி செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் எத்தனை பத்திரிகையாளர்கள் வேட்டையாடப்பட்டிருக்காங்க தெரியுமா? இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வர்றதற்கு முன்னால் நீங்கள் வந்து வீரபாண்டியன், சண்டையில் வீரபாண்டியன் வேட்டையாடப்பட்டார். அதுக்கு பக்கம் நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியலை என்னால் சொல்ல முடியும். தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்திலே இதுதான் நிலைமைன்னா, நார்த் இந்தியாவில் சர்வீரர்கள் எவ்வளோ பெரிய கஷ்டம், அவங்கள விட மாட்டாங்க. எனவே இந்த குரல், அதாவது என்னைய மாதிரியான சாதாரண ஆள் பேசுகிறதோ அல்லது பெரிய கட்சிகளினுடைய பெரிய தலைவர்கள் பேசுகிறதோ
ஜனங்கள்கிட்ட போகணும்னா எப்படி போகும்? அது இப்படித்தானே போக முடியும், போகிறது இல்லையே. பத்திரிகை சுதந்திரம்ன்றதும் பெரிய பிரச்சனை. இப்போ இந்த நபிகள் நாயகம் அவர்களை பற்றி அவதூறாக பேசின விவகாரத்தில் கூட ஒரு 25க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. உடனே வந்து மோடி அரசு வந்து மன்னிப்புன்ற வகையில் இல்லாமல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையெல்லாம் விட்டாங்க. இந்த அறிக்கையும் கூட தங்களுடைய நண்பர்களுக்காகத்தான் இந்த அறிக்கையும் கூட விடப்பட்டது அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதில் நான் உண்மைன்னு நினைக்கிறது என்ன, அதை தவிர அவங்களுக்கு வேலை என்ன? நீங்கள் அதான விஷயத்தோடு கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியும். ரெண்டாவது, ஃபேசிசம் சம்மந்தமான டெஃபினேஷனை ரொம்ப காலத்துக்கு முன்னால் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டரில் ஒன்று, அவங்களை நிறையா சொல்லுவாங்க, எதெல்லாம் பேசுவாங்க எதெல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்று சொல்லுவாங்க, அட் த சேம் டைம் இட் இஸ் ஆப்பர்ச்சுனிஸ்டிக். எல்லா நேரத்துலேயும் நேர் எதிரான நிலைப்பாட்டையும் அவங்க எடுப்பாங்க. இவங்க அவ்வளோ பெரிய நல்லவங்களா? நூறு சொல்லுங்க, ஒரு தடவை தான் பேசுகிறாங்களா, ரெண்டு தடவை பேசுகிறாங்கல்ல, மூணு தடவை பேசுகிறாங்கல்ல? குறைஞ்சபட்சம் நீங்கள் மீடியாவில் கிடைக்கிற பொதுவெளியில் கிடைக்கிற விஷயங்களை வச்சு பேசுனீங்கன்னா மூணு தடவை பேசுகிறாங்க, நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, என்னைய நான் என்னோடு, அதாவது நான் உள்துறை அமைச்சரோடு தொடர்பு கொண்டேன் இல்லை, உள்துறை அமைச்சகம் என்னோடு தொடர்பு கொண்டது. யார் சொல்லியிருக்கா? நூபுர் சர்மா தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் என்னோட தொடர்பு கொண்டாங்க. ஜேபி நட்டா என்னோட தொடர்பு கொண்டு பேசினார். அடுத்து வந்து ஃபட்னாவிஸ், மகாராஷ்டிரா முன்னாள் சிஎம் ஃபட்னாவிஸ் எனக்கு வந்து தைரியம் கொடுத்தார். ஒரு தடவை பேசலாம், மூணு தடவை பேசுகிறாங்க, ஒருத்தர் இல்லை நாலு பேர் ஃபோன் பண்ணி உனக்கு ஆதரவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துலையும் அவங்க கண்டிச்சு தான் சொல்லுங்கள். நுபுர் சர்மா மட்டும்தான் பேசுகிறாங்களா? அந்த நவீன்குமார் ஜிண்டால் பேசலையா? இவங்க ரெண்டு பேரும் தான் பேசுனாங்களா? நரசிங்கானந்த் பேசலையா? தரம் சன்சத்துன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருந்திருந்தா இவர் மன்மோகன் சிங்கு 9 தடவை அவர் உடம்புல புல்லட் ஏற்றிருப்பேன்னு பேசலையா? இவங்க இஸ்லாமிய பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கணும்னு பேசலையா? ஒவ்வொரு ஒரு 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 100 இஸ்லாமியர்களை கொள்ளுகிற இளைஞர்களை கொடுத்து நாங்கள் இந்து ராஷ்டிராவை கொண்டு வருவோன்னு பேசலையா? தரம் சம்சத்தில் பேசலையா? ராவணனை சுட்டுக் கொள்வது போல இஸ்லாமியர்களை சுட்டுக் கொள்ளணும் பேசலையா? இப்பெல்லாம் அவங்க கண்டிச்சாங்களா? அவங்க இவர் கண்டிச்சேன்னு சொல்றது ஒரு நகைக்குரிய விஷயம். அடிப்படையில் அது ஃப்ரிஞ்ச் இல்லை, இவரோட டிஎன்ஏ இல்லை தானே இருக்கு. ஏங்க, நீங்கள் குஜராத்தில் சிஎம்மாக இருக்கும்போது இவரது இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்களேன்னா கண்ணா விதமான, அதாவது கொலை செய்கிறவங்க கூட அந்த நிமிஷத்தில் மட்டும் கோபத்தில் செஞ்சுருப்பாங்க. கொஞ்சம் கழிச்சு ஐயோ இதை செஞ்சுருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் அவ்வளோ நாள் கழித்து சொல்லும்போது என்ன சொன்னார்? நடந்தது 2002, இவர் வெற்றி பெற்றது 2014, 12 வருஷம் கழித்து கேட்குறாங்க. உங்களுக்கு அதில் வருத்தம் இல்லையா? அதுக்கு அவர் என்ன சொன்னார்? நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க, நீங்கள் டிரைவர் சீட்டில் இருந்தாலும் சரி பின்னால் இருந்தாலும் சரி, உங்கள் காரில் ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு செத்து போனால் உங்களுக்கு கவலை இருக்காதா? ஒரு 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 இஸ்லாமியர்களுடைய வழியை அவர் எப்படி சொன்னார்? அதே போல் வந்து பெரிய மிகப்பெரிய அளவுக்கு கலவரத்தால் பாதிக்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக சேர்த்து வந்து இந்த சொத்தெல்லாம் விட்டுட்டு அவ்வளவு அழிஞ்சு போய் ஒரு கேம்பில் போய் உட்காந்துருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, இந்த கேம்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சீக்கிரம் களைச்சிடுவோம் எடுத்துருவோம். நாங்கள் என்ன குழந்தை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகளை வைத்து நடத்த முடியுமா என்ன? எனவே நான் களைச்சிடுவேன்னு அவர் சொன்னார். இவர் 2017 தேர்தல் பிரச்சாரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இடுகாட்டுக்கு எவ்வளவு இடம் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில், சுடுகாட்டுக்கு இடமே இல்லை, ரம்ஜானுக்கு எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி செலவாகுது, தீபாவளிக்கு இல்லை. ஆனால் ரெண்டு விவரமும் அப்பட்டமான பொய். எனவே இவங்க வந்து நேர்மையாக நடந்துப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கங்க, அதாவது பாஜக ஆரம்பித்த சமயத்தில் உங்கள் கட்சியினுடைய கொள்கையும் ஒரு ஒரு இதில் சொல்லுங்க அப்படின்னா
அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காந்தியன் சோசலிசம் தான் எங்களுடைய கொள்கைன்னு சொன்னாங்க. காந்தியன் சோசலிசம், காந்தியன் சோசலிசம், காந்தியை போட்டு தள்ளிட்டாங்க. சோசலிசம், அந்நிய நாட்டு தத்துவம், இது ரெண்டும் சேர்ந்த ஒன்று தங்களுடைய கொள்கைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய மோசடித்தனமான மனசு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்லுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு 3 வருஷமாக 84 நினைக்கிறேன், அதுக்கு பின்னால் அது வந்து இன்டக்ரல் ஹியூமனிசம் தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொன்னாங்க. இப்படி காந்தியன் சோசலிசம்னு சொல்கிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எனவே இவங்ககிட்ட எந்த காலத்துலையும் நீங்கள் மன்னிப்பு கேட்டாங்கலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இவர்கள் அடிப்படையில் நேர்மையற்றவர்கள் என்ற காரணத்தினால் அப்போது தேவையான மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டால், ஏய் எத்தனை நாடு சேர்ந்தாலும் எங்கள் பிரதமர் வாய் திறந்தாரா அப்படின்னு பேசுவாங்க. அப்புறம் இவர் இந்திய நாட்டு மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காரு, அப்படி செய்வோன்னு சொன்ன விஷயங்கள், விவசாயிகளுக்காக, மாணவர்களுக்காக, தொழிலாளிகளுக்காக, பெண்களுக்காக, அல்லது வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக என்று இவங்க தேர்தல் அறிக்கையில் எழுதி வச்சிருக்காங்களா, அதில் ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் அண்ணாமலை பேசுகிறதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் எப்போ பார்த்தாலும் என்ன பேசுவார், பள்ளத்தை தூக்குவேன், அந்த அந்த மதுரை ஆதீனத்துக்கு பிரச்சனை வந்தால் நான் போய் நிற்பேன், அங்கே மதம் மாற்றிட்டாங்க. தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் உச்சத்தில் இருக்கு, பேசியிருக்காரு அவர். லாக்அப் படுகொலைகள் நடக்குது, பேசியிருக்காரு அவர். சமீபத்தில் சவிதா யூனிவர்சிட்டி எடுத்த ஒரு இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களில் 48% பெண்கள் குடும்ப வன்முறைக்கு ஆளாகிறார். கணவனால, அப்பாவால், நீங்கள் இது ஒரு பிரச்சனையா இல்லையா, இதை பற்றி எனக்காவது பேசிக்கிறாரா? யுவராஜ் படுகொலை சம்பந்தமாக அந்த அந்த விஷயம் சம்மந்தமாக ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்காரா? கண்ணகி முருகேசன் எரித்து கொள்ளப்பட்டது சம்பந்தமான வழக்கு இப்போ 2 தடவை, முதல்ல அவங்க தூக்குத்தண்டனை விதித்தது, இப்போ கம்மிட் பண்ணது, இதெல்லாம் வந்திருக்கு. இதை பற்றி கருத்து என்னைக்காவது சொல்லியிருக்காரா? பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்மந்தமாக கருத்து சொல்லியிருக்காரா? போன வருஷம் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் 240 ரூபாயாக இருந்த நூலின் விலை இப்போ 440 ரூபா ஆயிடுச்சு இந்த வருஷம். அதை பற்றி பேசியிருக்காரா? நூல் தட்டுப்பாடுனால நீங்கள் தமிழ்நாட்டில் கைத்தறி, விசைத்தறி, நூற்பு, அப்புறம் வந்து பின்னலாடை, இது 4லையும் 25 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு நூல் கிடைக்கல. இதை பற்றி என்னைக்காவது பேசியிருக்காரா? நூல் விலை உயர்ந்திருக்கு, நூல் கிடைக்க மாட்டேன்னு என்னைக்காவது பேசியிருக்காரா? ஆனால் அவர் இப்போ செல்வாக்கு மிக்க தலைவராக வளர்ந்துட்டு வரதா நிறைய பேர் சொல்கிறாங்களே. கரெக்டு, அதெல்லாம் அப்படி ஊதி ஊதி பெருக்கிறது தான். இப்போ நரேந்திர மோடியவே அப்படித்தானே சொன்னாங்க, அவர் 56 இன்ச்சுன்னு சொன்னால் அவரை பற்றியான அவர் வந்தால் உடனே இந்த யார் எந்த மாதிரியான ஆற்றல் பேசுகிறாங்க உங்களுக்கு வந்து செல்வாக்குள்ள தலைவர் அவர் வந்தால் அப்படி ஆயிடணும்னு கொஞ்சம் பேரை வச்சு அவர் பேச விடுவார். கூலிக்கு ஆளை வச்சிருக்காரு. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அந்த வேலையை பார்த்தாரா இல்லையா? ட்வீட் என்னது, மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் டாலருக்கு ரூபாயின் மதிப்பு 40 ரூபாயா உயர்ந்துடும் என்பதை கேட்கும் போது என் மனது குளிர்கிறது. அவர் பின்னாலேயே தெரிகிற ஒரு கூட்டம் இருக்கு. ஸோ இவர் துறவி. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஒரு ஸ்ரீ இல்லை, 2 ஸ்ரீ போட்டிருக்காங்க, பாபான்னு வேற முன்னால போட்டிருக்காங்க, இவரே சொல்றாரு அப்படின்னு என்ன அடிப்படையில் என்ன ஒரு ரூபாயினுடைய மதிப்பை வெறும் ஒரு மனுஷன் தீர்மானிக்க முடியுமா, அல்லது அது அப்போ இருந்த நிலைமையிலேருந்து 40 ரூபாயா கொண்டு வர முடியுமா? ஆனால் அவரால் சொல்ல முடிஞ்சது அதை நம்புறவங்க இருந்தாங்க. 1.5 மடங்கு அவர் நெல்லுக்கு விலை தருவோம்னு சொல்றாரு. விவசாய விளைபொருளுக்கு உற்பத்தி செலவை போல 1.5 மடங்கு கொடுப்பேன்னு 2014 தேர்தல் வாக்குறுதிகளை எழுதினாங்க. அது ரொம்ப அசிங்கமாக தோற்று போன பிறகு அதை அமல்படுத்த முடியலைன்னு சொன்னால் 2019 அவர் என்ன எழுதினார், விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன்னு. அந்த நீங்கள் இன்ஃப்ளேஷனை பற்றி இப்போ எல்லாரும் பேசுகிறோம். நீங்கள் பிஜேபியினுடைய 2014 தேர்தல் அறிக்கையில் முதல் பாயிண்ட் ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோன்னு இருக்கும். அவர் வந்து பெட்ரோல் டீசல் விலை மட்டும் இல்லையா, காய்கறி மளிகைச்சாமான் விலையெல்லாம் உயராமல் பார்க்கறதுக்கு ஒரு ஃபண்டு வச்சுருப்பாங்க, அதை வச்சு இதெல்லாம் வந்துச்சுன்னா கவர்மெண்ட்டே மேனேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போதுமே தங்கத்தை விட கவரிங் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மின்னும். அதை மின்ன வைக்க வேண்டிய பொறுப்பு அதை விற்கணும்னு நினைக்கிறவன் இருக்கான் பார்த்தீங்களா, தங்கம்னு சொல்லி விற்கணும்னு நினைக்கிறவன், அவன் எல்லாருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
அவங்க எல்லாம் அப்படி பண்ணுவாங்க. எனவே அவர் செல்வாக்கு மிக்க தலைவர்னு அவங்க சொல்றாங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, இந்த தமிழக மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் எதை பற்றியும் பேசாத ஒரு நபர் எப்படி செல்வாக்கு மிக்க தலைவராக வருவாருன்னு பேசிக்கிறாங்க போய்க்கிறாங்கிறது எங்கிருந்து வருது? ஒன்று பணம் கொடுத்து வாங்கணும், அல்லது பணம் கொடுத்து பேச வைக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். எல்லாம் நான் கூட ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ரொம்ப நேர்மையானவர். இல்லை, நான் இந்த உங்களோட கேள்விக்கே வரேன். இன்னைக்கு வந்து பணவீக்கம் அதிகமாயிருக்கு, இன்னைக்கு கருப்பு திங்கள்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்ல பலத்தடி 70 லட்சம் கோடி கிட்ட லாஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் படிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம என்ன விஷயம் பேசிட்டு இருக்கோம்? இன்னைக்கு புல்டோசர் வச்சு அடிக்கிறது, முஸ்லிம்கள் மீதான ஒடுக்குமுறை, சிறுபான்மை மக்கள் மீதான ஒடுக்குமுறை, அவங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் எல்லாரும் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த வளர்ச்சி அதெல்லாம் பின்னுக்கு போயிடுச்சு இல்லையா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் முன் வச்சுதான் அண்ணாமலைக்கும் செல்வாக்கு வந்து அதிகரிச்சுட்டு வருதா? இல்லை இல்லை இல்லை, அதாவது அவங்களுடைய அவங்க தான் அந்த திசைக்கு இருப்பாங்க. நானே இப்போ சொன்னேன், நீங்க என்னால நான் வந்து இப்படி ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு வீட்டை இடிக்கிறான், இங்க வந்து நீங்க வந்து சொந்த இடம் இல்லாத இடத்துல வீட்டை சுப்ரீம் கோர்ட் போய் இங்கே கோயந்தசாமி நகர்ல அல்லது இன்னொரு இடத்துல, இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால உங்களுக்கு தெரியும், காந்தி நகர், இந்திரா காந்தி நகர், சத்யவாணி முத்து நகர், அதுல இடிக்கப்பட்ட அந்த குடிசைகள் அந்த கரையோரத்துல இருந்தாங்க, அவங்களுக்கு கேபி பார்க்ல இடம் கொடுத்தாங்க இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னால கோயந்தசாமி நகர்ல உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு இடிச்சாங்க, அதையும் கூட நிறுத்துங்கன்னு இப்போ நம்ம கேட்கிறோம், மாற்று இடம் தாருன்னு சொல்றாங்க, நம்ம நெகோசியேட் பண்றோம், எதுவும் இல்லாம இடிக்கிறோம். நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி பேசுவேன், இதை கண்ணை மூடிக்கலாம்னு நான் மூடிக்க முடியுமா? முடியாது. அப்ப அவங்க கிரியேட் பண்றாங்க. அப்ப நம்ம ரெண்டையும் சேர்த்து தான் பேசணும். அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க பல்லக்கு தூக்குவேன் அப்படின்னு பேசுறவரு, நான் வந்து திருப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த தொழிலை தூக்கி நிறுத்துவேன். 72 மணி நேரம் கெடு கொடுத்தாருல பிரதமருக்கு, 74 மணி நேரம் 74 நாள் கெடு கொடுக்கட்டும், எனக்கு ஒன்றும் ஆட்சி பண்ண இல்லை, அதை தூக்கி நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ண முடியாது, அவர் பெட்டிஷன் எழுதணும்ல. இப்போ கூட அவர் என்ன 100 ரூபா எம்எஸ்பி, எதுக்கு நெல்லுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் 100 ரூபா உயர்த்தணும்னு இவர் ஆகா பிரதமர் தான் இப்படி உயர்த்தியிருக்காரு அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, நான் பார்த்தேன். 1.5 மடங்கு கொடுத்தது எங்கேயா போச்சுன்னு எத்தனை ஊடகத்தில் அது கேள்வி ஏற்கப்பட்டிருக்கு? கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் அந்த ஏற்கனவே ஊடகத்தை பற்றி சொன்னது இதில். அப்போ என்னன்னா, ஒரு பக்கம் இந்த இளம் மக்களினுடைய கனவுகளை தூண்டுகிற அளவுக்கு, முதல்ல 2 கோடி பேருக்கு வேலை தருவோம்னு சொல்லுவாங்க, என்னையா வேலை கொடுக்கலையே, நான் ஏன் வேலையை பார்க்குறவங்களை உருவாக்கணும், வேலை கொடுக்குறவர்களை உருவாக்குவேன்னு சொல்லுவாங்க. We will make entrepreneurs அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு கனவை விதைப்பான். அப்போ இல்லையா, சிறு குறு தொழில்கள்லாம் ஏற்கனவே 6 கோடியே 30 லட்சம் இருந்தது, இப்போ காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அடுத்த கேள்வி வச்சிங்கன்னா அவங்க அடுத்ததுக்கு போவாங்க. இது எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக பண்ண வேண்டியது யாரு? எதிர்கட்சிகள் பண்ணும்போது அதை வெளிப்படுத்தணும், அதே போல் இதை பிரதிபலிக்கிறவர்களாக யார் இருக்கணும்? நம்ம மீடியா இருக்கணும். இது நீங்கள் ஃபேசிஸ்டெல்லாம் முதல்ல கை வைக்கிறது வந்து யார் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் கை வைப்பாங்க, ஊடகங்களை கை வைப்பாங்க, அதோடு வச்சுருக்காங்க. எனவே அவர் இதை பற்றி பேச மாட்டார். இதுதான் பிரதமர் கனவை விதைக்கும் போது பெருசாக விதைப்பாங்க, அப்புறம் ப்ராக்டிக்கலாக அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதுலேருந்து திசை திருப்புறதுக்கு தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சாதாரணமாக கேள்வி கேட்போம், காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கீழே சிவலிங்கம் இருந்ததா இல்லையாங்கிறது பிரச்சனை. நீங்கள் இருந்ததுனே கூட ஒரு வாதத்துக்காக வச்சுக்கோங்க, கோயிலை இடிச்சிட்டு கட்டினாங்க, கோயில் எதன் மேல் கட்டப்பட்டதுங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்வீங்க? கோயில் ஆண்டாண்டு காலமாக கட்டப்பட்டது இல்லையில, அப்போ சும்மா கிடந்த இடத்துல கோயிலை கட்டிவிட்டாங்கன்னு நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா? அது வந்து எங்கிருந்தோ திட்டமிட்டு திணித்ததுன்னு சொல்ல முடியுமா? சரி, சமூகம் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. அது வளர்ச்சி அடைகிற போது இன்னைக்கு இருக்க இன்னைக்கு தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பல இடங்களை நீங்க தோண்டி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோயில் இருக்கும். நீங்க எங்க ஊர்ல போய் வயக்காடுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க எங்க ஏதாவது சில கோயில்களே, இந்து கோயில்களே வந்து பௌத்த கோயில்களாக மாற்றப்பட்டது. நீங்க அதுதான் நிறைய இருக்க. இப்ப நீங்க இப்ப காஞ்சிபுரத்துல சமீபத்துல ஒரு கோர்ட்டு தீர்ப்பு ஒன்று வந்ததுல, அதாவது வடகலையில்
வழிபாடு செய்வதா, தெங்கலையில் வழிபாடு செய்வதா என்று, ஒரு யானைக்கு வந்து வடகலையின் அடிப்படையில் நாமம் போடுவதா, தெங்கலையின் அடிப்படையில், இதெல்லாம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. இந்த பிரச்சனைகள் ஆண்டாண்டு காலம் இதெல்லாம் சரிப்படுத்துறதுன்னு நீங்க போக முடியாது. கடந்த காலத்தினுடைய தவறுகள் எல்லாவற்றையும், கடந்த காலத்தில் குழந்தை திருமணம் நடந்தது, உடன்கட்டை ஏறுவது நடந்தது இல்லையா. இப்பவும் நம்ம வந்து இப்போ உதாரணமாக தீண்டாமல் வச்சுப்போம், பட்டியல் இனத்தவர்களை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை நான் சரிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் இனத்தவர்கள் எல்லாரும் அவங்கள ட்ரீட் பண்ண எல்லாத்தையும் நீங்கள் வந்து தீண்டத்தகாதவர்கள் சொல்கிறது, அதை சரி பண்ணுறது ஆயிடுமா? இப்போ சமூக மொத்தத்தையும் சேர்த்தாங்க நம்ம கொண்டு போகிறோம். இப்படி பண்ணுறாங்க, இப்படி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க விடாமல். இது ஒன்றும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, குடும்பமாக மாதிரியான சில விஷயங்கள் முன்னுக்கு கொண்டு வரப்படும். இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. நீங்கள் அவங்க பேசுறது எது, நீங்கள் காஷ்மீர் பண்டிட்டுகளை சொல்லி ஓட்டு வாங்கினாங்க, அதையே படமாக்கி காசு பார்த்தாங்க. இப்போ காஷ்மீர் பண்டிட்டு சங்கம் ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் ஹைகோர்ட், அதில் ஒரு அஃபிடவிட் போட்டிருக்காங்க, அவங்க ஒரு வழக்கு போயிருக்காங்க. நாங்கள் காஷ்மீர் பண்டிட்டுகள், எங்களை வந்து இதில் வச்சுருக்காங்க, இது கேம்பில் வச்சுருக்காங்க, முகாம்களில், அந்த முகாம்களை சுற்றி முள்வேலி வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு பாதுகாப்பில் நாங்கள் அந்த ஊரை விட்டு ஓடணும்னு நினைக்கிறோம், எங்கள் சொந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம். சில பேர் வந்து அந்த ஊர்லேயே இருந்தவங்க, 90 நிறையா பேர் போனவங்க போது கூட இப்போவும் அங்கே இருந்தவங்க, அவங்க வந்து போகணும்னு நினைக்கிறாங்க, ஊரை விட்டு போகணும். அந்த முள்வேலியில் மின்சாரம் பாய்ச்சி வச்சுருக்காங்க, அவங்க முகாமுக்கு வெளியே பூட்டி வச்சுருக்காங்க. அவங்க போகிற வழியில் ஃபோர் வீலர் போகிறதுக்கான ரோடுகள் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் ஹைகோர்ட்டில் ஒரு பண்டிட்டுகள் சங்கம் போட்டிருக்க அஃபிடவிட். நீங்கள் வந்து இன்னொருத்தர் ஒரு அவங்க என்ன சர்பஞ்சுன்னு சொல்கிறாங்க, நம்ம பஞ்சாயத்து தலைவர் 2018 தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார், கொஞ்ச நாள் உங்களுக்கு வந்து ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் வந்து ஊரை விட்டு வந்து ஒரு ரூமில் தங்கியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, பிஜேபி ஆட்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எங்களை மாதிரியான ஆளை விட்டுட்டாங்க, எனக்கு ரெண்டு விஷயம்தான் இருக்குது, ஒன்று நான் அந்த ரூமுக்குள்ளே இருக்கணும், இல்லைன்னா நான் போய் அடி வாங்கி சாகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த ஆண்டு ஆரம்பித்த பிறகு 19 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பார்த்துங்க, அதில் இஸ்லாமியர்களும் அடக்கம், கல்யாணம் ஆகி 6 பேங்க் மேனேஜர் அடக்கம், அந்த ஊரிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கவர்கள் அடக்கம், இவ்வளோ பேரையும் கொண்டுருக்காங்க. காஷ்மீரை காஷ்மீர் பண்டிட்டுகளை நான் தான் பாதுகாக்கிறவன் சொல்கிறாங்களே தவிர இப்போ எங்கேயாவது அதை பற்றி பேசியிருக்காங்களா, நீங்கள் பார்த்தீங்களா? எனவே அது அத்தனையும் பம்மாத்து, அது வந்து ஏமாத்து, அது மிகப்பெரிய மோசடி. அவர்களுக்கு இது எல்லாமே காசு சம்பாதிக்கிற அல்லது வந்து அதிகாரத்துக்கான ஒரு ஏணியாக படிக்கட்டுகளாக பார்ப்பாங்களே தவிர அதை அவங்க உள்ளத்துலேருந்து வர்றது. இப்போ இஸ்லாமிய நாடுகளுக்கு பண்ணிந்ததா இந்தியா அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு, அதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கணும், அப்பெல்லாம் எந்த நாட்டுக்கு முன்னெல்லாம் இந்தியா பண்ணியாது, அதெல்லாம் என்ன இப்போ பிஜேபிக்காரன் 2 பண்ண தப்புக்கு ஏன் இந்தியா அடி பண்ணிக்கணும்? அப்புறம் ரெண்டாவது அவங்கெல்லாம் வந்து ஏதோ பணிந்ததா அப்படிங்கறது வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகளை குறைச்சிக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. இல்லை, அப்படியெல்லாம் நீங்க சிறுபான்மையினருக்கு அவங்களை இதை உத்தரவாதப்படுத்த முடியும். இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய பெண் உரிமை, மனித உரிமைகள்லாம் கரெக்டா இருக்கா? நான் என்னைய பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, லிபரல்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்தது இல்லையா? அது பிசினஸ்ல இருந்து நீங்க ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, இந்தியாவில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது ஏன்னு கேட்டாங்களா அவங்க, அக்லர் கொல்லப்பட்ட போது ஏன்னு கேட்டாங்களா, இல்ல பகலுக்கான் கொல்லப்பட்ட போது ஏன்னு கேட்டாங்களா, உத்தம்புரால 17 அவ்வளவு பேர் சின்ன பசங்க கொல்லப்பட்ட போது ஒரு ட்ரக்ல ஏற்றி கொண்டு போய் கொண்டுட்டு வந்த போது ஏன்னு கேட்டாங்களா அவங்க? கிடையாது. நீங்க வந்து குஜராத்ல இவ்வளவு பேர் கொல்லப்பட்ட போது இவங்க யாராவது அப்படி பேசிக்கிட்டாங்களா? ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு அவங்க ப்ராஃபட்னு சொன்னு முன்னால வராங்க, இஸ்லாம் மதம் குறித்து பேசும்போது வர்றாங்க, இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது அவங்க ஒன்றும் சத்தம்லாம் காட்டல, அவங்க பிசினஸ் இட் வாஸ் ஆஸ் யூஷுவல். ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை வருது, ப்ராஃபிட்டை சொன்ன பிறகும் இந்த அரசாங்கம் சும்மா இருந்தா எப்படின்னு சொல்றதுனால அதுக்காக தான் அவங்க பேசுறாங்க. இவங்கெல்லாம்
நான் அடிப்படையில் என்ன சொல்றேன்னா, அவங்க சொன்னாங்களா இவங்க சொன்னாங்களாங்கிறதுல உங்களுடைய நாகரிகம் குறித்தான பிரச்சனை இதுக்குள் இருக்கிறது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவ்வளவு கேவலமா நம்ம இருக்கிறோங்கிறத உலகம் முழுவதும் வெளிச்சம் போட்டு போட்டாங்களாங்கிறதான் எனக்கு பிரச்சனையே தவிர, இந்தியா இதுக்கு யார்கிட்டையும் அடிபடியணும், பிஜேபி தான் அடிபடியணும், நரேந்திர மோடி தான் அதுக்கு அடிபடியணும். இந்தியர்கள் இந்தியாவோ இந்தியாவினுடைய கௌரவமோ இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஜேபி என்கிற கட்சி அது உருவாக்கி வைத்திருக்க கலாச்சாரம் இந்தியாவுக்கு தலைமுடிவை ஏற்படுத்துகிறது, அவ்வளவுதானே தவிர இதுல நாம யாருக்கும் அடிபடியணுங்கிற பிரச்சனை எங்கிருந்து வருது அப்படி சொல்றதையே நான் எதிர்க்கிறேன். இது என்னுடைய தாய்நாடு, என்னுடைய பெருமை மிகு நாடு. இது எத்தனை மதங்களை இங்கே உருவாக்கியிருக்கு, சைனவத்தை சைவத்தை இதுதான் உருவாக்கியிருக்கு, வைணவத்தை இதுதான் உருவாகியிருக்கு, சமணம் இங்கிருந்து தான் உருவாகியிருக்கு, புத்தர் இங்கிருந்து தான் உருவாகியிருக்கார், மகாவீரர் இங்கிருந்து தான் உருவாகியிருக்கிறார், ராமானுஜம் ராமானுஜர் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மதத்திற்குள் ஒரு புரட்சி செய்தவர் தானே, விவேகானந்தரை இந்த நாடு தான் உருவாக்கியிருக்கு. வாடி பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு நீங்கள் மனுஷனுக்கு சக மனுஷனுக்கு இல்லை, ஒரு தாவரத்துக்காக அது 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 பட்டு போன போது இல்லை, வாடினாலே வாடுகிற மனநிலையை உருவாக்கியவர் இங்கிருந்து தான் இருந்திருக்காரு. எனவே எனக்கு இந்த நாடு பெருமை மிக்க நாடு, அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எதுக்கும் இதுக்கு ஈடாக நான் வந்து இது அங்கே தாழ்ந்து போச்சு இங்கே தாழ்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த எல்லா மரியாதையும் கெடுக்கிற ஆட்கள் யாருன்னா பாஜக சங் பரிவார், அவர்களுக்கு இந்த நாட்டின் மீது எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அப்போ இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கான வேலை திட்டத்துல எந்த பின்னடைவும் எந்த பின்வாங்கலும் இருக்காது இல்லையா? ஆமா, அது என்ன இந்து ராஷ்டிரம், அது என்ன சொல்லிருக்காங்க? அது சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், எப்போதுமே இந்த மாதிரியான சில வார்த்தைகளை சொல்லும் போது நம்ம சாதாரண இந்தியா வல்லரசாயிரம் அப்படின்னா ஒரு அப்படி கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு பெருமை. வல்லரசாயி உங்க தாய்நாட்டு பற்றுக்கு உங்க நாடு வல்லரசாகிறது, அது அதை அதை கொண்டாடுறதா உங்க தாய்நாட்டு பற்றினா, ஸ்ரீலங்காவுக்கு என்ன அவ நாடு வல்லரசாகணும், பாகிஸ்தானுக்கு அவ நாடு வல்லரசாகணும், பங்களாதேஷுக்கு அவ நாடு வல்லரசாகணும், மியான்மாருக்கு அவ நாடு வல்லரசாகணும். நீங்க எல்லாரும் வல்லரசாகி என்ன பண்ணுவீங்க, ஒருத்தர் ஒருத்தர் சுத்தி சுத்தி விளையாடுவீங்களா? ஏங்க இந்து ராஷ்டிரம்னு ஒரு பேரை சொன்னோம்னா அதை ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா. அதாவது இந்துக்களை மையமாக வச்சு இந்துக்களுக்கான ஒரு நாடு அமைக்கணும் அப்படிங்கறதானே அவங்களோட வேலை. அந்த நாட்டுல என்ன இருக்கும்னு கேக்குறேன், அந்த நாட்டுல என்ன இருக்கும்னு கேக்குறேன். குரோனிக் ஆப்டிமிசம் தான் இருக்கும், அதுதான் இருக்கும். அதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க நாங்கள் வந்து ஒரு 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 பெரிய சுடுகாட்டை உருவாக்க போறேன்னு நீங்க சொல்றீங்களா? அப்படி கிடையாது. நீங்க வந்து அது அது ஒரு கனவு, இல்லாதவர்களே இல்லை. எதற்காகவும் இவர் கனவு கண்டார், பகத்சிங், பாலுக்கு அழுகாத குழந்தை, பசியால் அழுகாத மனிதன், அப்படி அப்படி ஒரு கனவு இருந்தது பார்த்தீங்களா? அந்த கனவு எதுவும் அதில் இருக்கா? இஸ்லாமியர்களே இல்லாத ஒரு நாடு, இந்துக்கள் மட்டுமே இருக்கிற நாடு. இந்த இப்போ கூட நேற்று மனோ தங்கராஜ் வடகிழக்கு போனாருன்னு தடுத்திருக்காங்க, வேற மதத்தை சார்ந்தவர். இங்கே இவர் என்ன பண்றாரு? இப்போ நோம்பு கஞ்சிக்கு இவர் வந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார்ல, அண்ணாமலை தொப்பி போட்டிருந்தார்ல, அதுக்கு பேர் என்னது? சரி, அவர் வடகு இழக்க கூடாது, இவங்க வந்து வெறும் கிறிஸ்தவர்களை மட்டும்தான் வடகு இழக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? தலித்துகள் வடகு இழக்கலாமா எல்லா கோயில்லையும்? தலித்துகள் கோயிலுக்குள்ள போக முடியுமா எல்லா இடத்துலையும்? பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர், பெண்கள் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் சமமானமா அனுமதிப்போமா? எனவே இவங்களுக்கு ஒதுக்கி வைக்கிறது இல்லையா? அதுலதான் பொதுவாகவே உலகம் நாகரிகம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் இணைந்திருப்பது, இவர்களை பொறுத்தளவில் பிரிந்திருப்பது தான். எனவே அவங்க மனித சமூகத்தை பின்னோக்கி இழுக்க முயற்சிக்கிறார்கள், அதனுடைய விளைவுதான். நன்றி சார்.